அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் அறுபத்தி ஏழாவது மூலிகையாக அத்தா பொருதி என்ற அதிசயமான சக்தி படைத்த ஒரு மூலிகையை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க உடனடியாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல்சும்பல் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த அத்தா அத்தாபூர்தியை பற்றி பார்க்கலாம் இந்த அத்தா அத்தாபூர்தியில் வந்து ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து நேத்திரம்பூண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து இந்த அத்தா அத்தாபூரதி என்பது பொ பொதுவாக மலை அடிவாரத்தில் உள்ள தரிசு நிலப்பகுதிகளில் இது வந்து கிடைக்கக்கூடியது மழை பெய்யக்கூடிய மட்டும் மட்டும்தான் இது கிடைக்கும் மழை சிறிது காலம் விட்டு போனால் உடனடியாக இந்த அத்தா பொருதியும் காணாமல் போய்விடும் இது வந்து கொஞ்சம் நீர் கிடைத்தால் மட்டுமே வாழக்கூடிய ஒரு அரிய இனம் இந்த அத்தா பொருதி எதற்காக பயன்படுகிறது என்று பார்த்தால் இது வந்து உடைந்த எலும்புகளை ஒன்று சேர்ப்பதற்கு காயங்களை விரைவாக ஆற்றுவதற்கும் இது பயன்படுகிறது இது எப் தற்காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் டூ வீலர் அதாவது இருசக்கர வாகனங்களில் வந்து விபத்து நடக்கிறது வந்து அதிகமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் முதல்ல கால் உடையும் இல்லை கை உடையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்சிடெண்ட்டுகளில் வந்து மெயினாக வந்து கால் கை தான் வந்து அதிகமாக உடையுது இந்த அளவுக்கு வந்து இது உடனடியாக ஆஸ்திரிக்கு போனீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி செலவழிக்கிறதுக்கு நிறையா பிரச்சனைகள் வசதியாகலாம் முடியாது இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான இடம்னு பார்த்திங்கன்னா கட்டு போடுறதுக்கு பூசணம் பற்றி சொல்லுவாங்க அதாவது உடைந்த எலும்பலை ஒன்று சேர்கிறதுக்கு மூங்கில் தப்பைகளை வந்து இழைச்சி அதை வந்து காட்டன் துணியை வச்சு சு சுற்றி அதை இறுக்கி கட்டிடுவாங்க அசைய முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டு அடுத்து ஒரு மூலிகையால் தயாரிக்கப்பட்ட எண்ணெயை வந்து அவங்க வந்து கையில் கொடுத்து அனுப்புவாங்க இதுக்கு வந்து இந்த கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா சாதாரணமாக இரநூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் வாங்குவாங்க ஆனால் வந்து விரைவாகவே ஒரு வாரத்தில் கூடிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கால் கை முறிந்தால் முறிவு எலும்பு முறிவு ஏற்பட்டீங்கன்னா முதல்ல கட்டு போடுறவங்கக்கிட்ட போயிருங்க போயிட்டு அவங்ககிட்ட கட்டு போட்டு அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து அவங்க சொல்கிற முறையில் பயன்படுத்துங்க அதற்கு இடையில் வந்து அதை அவங்க ஒரு மாதம் கணக்கு அதுக்கு மேலே தான் சொல்லுவாங்க சுக குணமாகிறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மூலிகையை வந்து பயன்படுத்துனீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து மிக விரைவாக குணமாயிரும் இதை எப்படி பயன்படுத்துகிறதுனா இந்த மூலிகையை வந்து நான் வீடியோவில் தெளிவாகவே காமிச்சிருக்கேன் இதை பற்றி விலைக்கு சொல்ல தேவையில்லை அடையாளம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த மூலிகை வந்து முதன் முதல் நம்ம அலசல்தான் வெளிவருது வெளியில் வந்து இதை நீங்கள் கேள்விப்பட்டுக்க முடியாதுன்னு நீங்கள் நம்புகிறேன் இது வரைக்கும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த மூலிகை தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போடுறேன் இந்த வீடியோவை வந்து இந்த மூலிகையினுடைய தகவல் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பார்த்து வச்சுக்கோங்க இதை எப்படி நம்ம நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் முதல்ல கெட்டு போட்டு வந்துட்டு இந்த மூலிகையை வந்து நல்ல தண்ணியில் ஓட்டு அலசி எடுத்துக்கிறேன்னு சமூலத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நாலு மாதம் ஆன நாட்டு கோழியை வந்து எடுத்து அதை பறித்து குடல் கால் மண்டை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் நம்ம எப்படி கறி சமைப்போமோ அதே மாதிரி கறி அறுத்து வச்சுக்கிறனும் வச்சுக்கிட்டு ஒரு சம்பு தண்ணி அல்லது ரெண்டு சம்பு தண்ணியை கூட வைக்கலாம் வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வேக விடணும் இது கூட என்ன பண்ணணும்னா மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் நல்லா அரைச்சு இது இந்த தண்ணி கூட போட்டு வேக விடணும் வேக விட்டு ஓரளவுக்கு ஒரு கொதி வர்றது வரும்போது அந்த நம்ம ஒரு சம்பு தண்ணி ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது வந்து இறுத்து எடுத்துடணும் கறி இருக்க அந்த தண்ணியை மட்டும் இருத்து எடுத்துட்டு இதுதான் வந்து கோழி சாறுன்னுவாங்க இது மாதிரி சாறு எடுத்து வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா இந்த சாரை வந்து இந்த நம்ம கழுவி வச்சுருக்க இலையை வந்து அம்மியில் போட்டு அரைக்கும் போது இந்த சாரை விட்டு விட்டு அரைக்கணும் அரைச்சி இந்த சாரையும் எடுத்து வச்சுருக்க கோழி சாறையும் மிக்ஸ் பண்ணி சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு அவரை செரிமான தகுந்தது க போல் ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி வரைக்கும் கூட பயன்படுத்தலாம் வயசுக்கு தகுந்த மாதிரி கலந்துங்க கலந்து அளவாக இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இதை வந்து இந்த மூலிகை கோழிச்சாரை வந்து குடிச்சிங்கன்னா உங்கள் உடைந்த எலும்புகள் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து விரைவாகவே கூடிடும் இதை சாதாரணமாக நம்ம வந்து எலும்பு உடைஞ்சாத்தையும் சாப்பிட்ணுலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சாதாரணமாக இந்த இலையை வந்து அரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டாலும் சரி சாதாரண பிளேரில் அறுத்துக்கிட்டாலும் கூட சரி சிறிது நேரத்திலேயே அது வந்து அந்த சதைகளை வந்து ஒட்டிரும் காரணம் என்னென்னா இந்த அமூலிகை என்ன பண்ணுதுன்னா நம்ம காயங்கள் ஆறுவதற்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது சில இடத்துல வந்து ரோட்டில் விழுந்து கூட சிராய்ப்பு காயம் ஏற்படும் அப்போ நீங்கள் எனக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மஞ்சள் நிற திறவை வந்து உடனே சுரக்கும் அந்த இடத்துல அந்த திறவை சுரந்தோடனே ரத்தம் வர்றதுக்கு முன்னாடி ரத்தம் வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த திரவம் வந்து சுரக்கும் அது காரணம் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய திரவம் அதுதான் வந்து பக்கு மாதிரி கட்டி அதை புண்ணு ஆறுவதற்கு பயன்படும் அந்த திரவத்தினுடைய சுரப்பை வந்து இந்த மூலிகை வந்து அதிகப்படுத்துது அதனால வந்து அது அதே மாதிரி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய சவ்வு சவ்வு பிரச்சனைகள் நே நேற்று கூட ஒரு அம்மா நம்ம சேனலில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து முதுகில் வந்து சவ்வு வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூட இந்த மூலிகை அரைச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த சவு வீக்கத்தை வந்து சரிவண்ணி வலுவா சவ மூட்டு சவடைய திறனை வந்து அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்குது இன்னொரு வகையிலையும் இதை பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம வர்ம சிகிச்சை முறைகளில் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவம் நாட்டுக்கோழியை நான் சொன்னால் நாலு மாத கோழியை வந்து இறகு எலும்பு அப்புறம் தலை குடல் எல்லாத்தையும் நீக்கிட்டு உரலில் ஓட்டி இடித்து சாறு எடுத்துக்கணும் அந்த சாறு கூட இப்போ நான் சொன்ன மாதிரி மஞ்சள் சீரகம் இந்த இலையை வந்து அரைச்சி இதே மாதிரி சாறு கலந்து குடித்தோம்னா இதை விட விரைவாகவே கூடக்கூடிய எஃபெக்ட் வந்து இதுக்கு வரும் அதனால் வந்து விரைவாக கூடக்கூடிய தன்மை வரும் இந்த இலையை வாயிலே வந்து நம்ம மென்று தீங்கலாம் தண்ணியில் அலசிட்டு இது ஒரு அதிசயமான மூலிகை நம்ம அலசல் சேனல் நண்பர்கள் பயன்படட்டும்னு நான் வந்து இதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கேன் இது மாதிரி பல அதிசயமான மூலிகைகளை வந்து உங்களுக்கு இன்னும் நான் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எப்போவுமே இணைஞ்சிருங்க அசலோட அப்புறம் இந்த இலையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இலையை வந்து ரெண்டாக அத்து அதாவது இரண்டாக ஒடித்து மறுபடியும் அதே அதே இடத்துல ஒட்ட வச்சோம்னா ஒட்டிக்கிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த காட்சியை பாருங்கள் இந்த இலையை வந்து ரெண்டாக உடச்சி திரும்ப அதில் ஒட்ட வச்சா மறுபடியும் ஒட்டிக்கக்கூடிய தன்மை இதில் வந்து ஒரு அதிசயமான சக்தி அந்த ஒட்டிக்கிறோம் பாருங்கள் நீங்களே நேரடியாக அந்த வீடியோவில் காமிச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து நாலு பேருக்கு பயன்பாடு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா உள்ளம் படைச்சவர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அபூர்வமான அதிசயமான பல மூலிகளை உங்களுடன் சேர்ந்த அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி